கரூரில் 100% வாக்களிப்பு தொடர்பாக விழிப்புணர்வு கையெழுத்து முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக வணிகர் சங்க செயலாளர் வெங்கட்ராமன் கலந்து கொண்டார். கரூர் லயன்ஸ் கிளப், கரூர் மெஜஸ்டிக் மற்றும் சம்பத் அரசு திருக்குறள் பேரவை சார்பில் உறுதிமொழி கையெழுத்து இயக்கம் மற்றும் விழிப்புணர்வு கவிதை பாடல் பாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருக்குறள் பேரவை செயலாளர் மேலை பழனியப்பன், லயன்ஸ் பிளாட்டினம் கணேசன், மூத்த வழக்கறிஞர் பாலு வணிகர், சங்க உறுப்பினர் செந்தில் உள்ளிட்ட பொதுமக்கள் பதாகையில் கையெழுத்து எழுதப்பட்டு 100% வாக்களிப்போம் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சத்தியமங்கலம் அருகே உள்ள பண்ணாரியம்மன் கோவில் குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற பண்ணாரியம்மன் கோயில் உள்ளது. இக்கோயிலில் கடந்த மார்ச் 11 இரவு பூச்சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் குண்டம் திருவிழா தொடங்கியது. இதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை சகல வாத்தியங்களுடன் தெப்பக்குளம் சென்று அம்மன் அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 11 நீளம் 5 அகலத்தில் தயார் செய்யப்பட்ட குண்டத்தில் முதலில் பூசாரி பார்த்திபன் இறங்க, அதைத் தொடர்ந்து வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் குண்டம் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினர். குண்டம் திருவிழாவில் தமிழகம் மற்றும் கர்நாடக மாநிலத்திலிருந்து 2,00,000 மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 10 அரசு பொதுத் தேர்வினை 15,979 மாணவர் செல்வங்கள் எழுதவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று 10 அரசு பொதுத் தேர்வு தொடங்கியுள்ளது. அவ்வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 182 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 10 பொதுத் தேர்வு எழுதுகின்றனர். இவர்களுக்காக 66 தேர்வு மையங்களில் 8,148 மாணவர்களும் 7,831 மாணவிகளும் என மொத்தம் 15,979 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். தேர்வு பணியில் கண்காணிப்பாளர்கள், துறை அறை கண்காணிப்பாளர்கள், முதன்மை அலுவலர்கள், மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான தேர்வு எழுதுபவர்கள் மற்றும் பறக்கும் படை உறுப்பினர்கள் என 1,377 ஆசிரியர்கள் தேர்வு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தேர்வு மையங்களில் மாணவர்கள் தேர்வு எழுதுவது குறித்த கட்டுப்பாடுகள் மற்றும் நெறிமுறைகளை தேர்வு மைய கண்காணிப்பாளர் மாணவ மாணவிகளுக்கு அறிவுறுத்தினர். பள்ளிப்பாளையம் அருகே இசேவை மையம் கடையின் பூட்டை உடைத்து 20,000 ரூபாய் பணம் திருடு போனது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சங்ககிரி சாலையில் சாந்தி பிரியா என்பவர் இ பொது சேவை மையம் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போன்று கடையின் உரிமையாளர் சாந்தி பிரியா நேற்று இரவு 9 கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட்டார். இந்த நிலையில் இன்று காலை கடையை திறக்க வந்தபொழுது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் கடையின் கல்லாவில் இருந்த 20,000 ரூபாய் பணம் மற்றும் வாடிக்கையாளரிடம் வாங்கி வைத்திருந்த ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவை திருடப்பட்டு கடையினுள் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமரா ஒன்றையும் கழட்டி சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து தகவலை அறிந்த பள்ளிப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 பொதுத் தேர்வினை 32,931 மாணவ மாணவிகள் எழுதி வருகின்றனர். 10 பொதுத் தேர்வு இன்று தொடங்கி April 8 வரையில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் இத்தேர்வை மாணவர்கள் 16,348 பேரும், மாணவிகள் 16,583 பேரும் என மொத்தம் 32,931 பேர் தேர்வு எழுதி வருகின்றனர். இதற்காக மாவட்டம் முழுவதும் 138 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்வு மையங்களில் மாணவ மாணவிகளுக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் வைத்துள்ளதாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.